எப்போ உளுந்த வடை, மசால் வடை, ஆம வடைன்னு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கறிச்சுவையில் ஒரு வடை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் கிடைக்குங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வாங்க இந்த கறி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 150 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் வந்து சேர்த்துக்கோங்க, அதாவது சோயா சங்க்ஸு. இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க கொதிக்க சுடுதண்ணியை வந்து சேர்த்துட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். சரியாக ஒரு 7-8 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா ஊறி உப்பி வந்திருக்கும். அதை எடுத்து நல்லா பிழிஞ்சுக்கோங்க. நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா பிழிஞ்சிங்கன்னா அதோடைய தண்ணி எல்லாம் வந்துடும், உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே. நல்லா முடிஞ்ச அளவுக்கு பிழிஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. எல்லா மீல் மேக்கரையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பெரிய மிக்சி ஜாருனால நம்ம சேர்த்துருக்க 150 கிராம் மீல் மேக்கரை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு மிக்சியில் மூடி போட்டுட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச உடனே பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும். இது ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை, ஒரு கிரில்லே பார்த்தீங்கன்னா சூப்பராக அரைஞ்சி வந்துடும். இப்போ இந்தளவுக்கு அரைச்சி வச்சுருக்கத மறுபடியும் ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு சேர்த்ததுக்கப்புறம் இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 7 பல் பூண்டு வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வடைக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக. இப்போது இந்த மீல் மேக்கர் கூட இந்த சேர்த்துருக்க பொருள் எல்லாத்தையுமே லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் இந்த பச்சை மிளகாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நிறைய கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு எல்லாமே சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லா பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடை பிடிக்கிறதுக்கு கரெக்டான ஷேப் வராது. ஏன்னு சொன்னால் மீல் மேக்கரில் அந்தளவுக்கு ஈரப்பதம் இருக்காது. அதனால் என்ன பண்ணணும், நம்ம வந்து இதில் கடலை மாவு வந்து சேர்க்க போகிறோம். கடல் மாவு பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு சேர்த்தது பத்தலை அப்படின்னா மறுபடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கடலை மாவு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை நான் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருந்தேன், அதை வந்து சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு வந்து சேர்க்கும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா உருண்டை பிடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரும். ஒருவேளை மறுபடியும் வரல அப்படின்னா கூட கொஞ்சம் நீங்கள் கடலை மாவோ அல்லது அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் அரிசி மாவு சேர்க்கலை. இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய உருண்டையாக உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வடை ஷேப்புக்கு பெர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நான் எல்லா மாவுலேயும் பாருங்கள் இந்த மாதிரி வடை போட்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கதை எடுத்து நல்லா ஹாட்டாக இருக்கக்கூடிய ஆயிலில் வச்சு பொரிச்சுக்கோங்க. வடையை போடும்போது ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் டு ஹையில் வச்சுக்கணும். ஒரு 30 செகண்ட் கழித்து ஒவ்வொரு வடையாக திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. போட்ட உடனே திருப்பிடாதீங்க. இப்போ உங்கள் கடாய் சைஸை பொறுத்து 2, 3, அல்லது 4, 5 கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் சரியாக ஒரு 1 நிமிஷத்தில் நல்லா இந்தளவுக்கு கலர் செவந்து வந்திருக்கு. நம்மளுக்கு வடை வந்து நல்லா வெந்த மாதிரி இருக்குது, உதிர்ந்து போகவே இல்லை பாருங்கள். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லா வடையும் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.